இந்த வெற்றிக்கு பின்னாடி மிகப்பெரிய கடின உழைப்பு இருக்கு. நம்மளாம் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், லீடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, புதுசாக வந்தவங்களும் இருப்பீங்க, புதுசாக ஜாயின் பண்ணவங்களும் இருப்பீங்க. இந்த வின்னர் அப்படிங்கிற தொழிலை பொறுத்த மட்டும் நீங்களும் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நல்ல சந்தர்ப்பணி பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம வந்து எத்தனை மணி நேரம் உழைக்கிறோம், எத்தனை மணி நேரம் உறங்குறோம், எத்தனை மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டாக நம்மளுடைய நேரத்தை கழிக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் பார்க்கும்போது சில பேர் வெளியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் வரும்போது ஒரு பெண்மணி இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. நிச்சயமாக அது பெண்மணியான்னு சொல்ல முடியாதுங்க. 24 மணி நேரம் உழைப்பதற்காகவே ஒரு அந்த பிறந்த ஒரு பிறவியாக சொல்லலாம் நிச்சயமாக. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நைட்டு எப்போ வீட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. மீட்டிங் முடிச்சுட்டு காலையில் 6 மணிக்கு ஏதாவது லீடர் கூப்பிட்றாரு அப்படின்னா, சப்போஸ் 6 மணிக்கு போகணும், அது ஒரு சின்ன இடமா இருந்ததுனா கூட வீட்டில் இருக்க டூ வீலர் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அடுத்து யாராவது கூப்பிட்றாங்க, அது வெளியூராக இருந்ததுன்னா கார் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க. அதாவது அவங்களுடைய வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேகத்துக்கு எதை ஒப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சினிமா துறையில் 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, ரைட்டா இல்லைங்களா? ஒன்று வந்து ரஜினிகாந்த்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கமலஹாசன் சொல்லலாம். கமலஹாசன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய நடிகர், சரியா இல்லைங்களா? உலக நாயகன் சொல்லக்கூடிய அளவுக்கு நடிப்பால் பேராற்றல் வாங்கியவர், மிகப்பெரிய நடிகர். நல்ல டான்ஸ் பண்ணுவார், நல்ல ஃபைட் பண்ணுவார், நல்ல நடிப்பார், நல்ல டைரக்டர், நல்ல சிங்கர், ரைட்டா இல்லைங்களா? எல்லா திறமையும் உள்ளடக்கிய ஒரு நபர். அடுத்து இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த்னு சொல்லுவாங்க. கமலஹாசன் மாதிரி அழகு இருக்கு அவருக்கு, கமலஹாசன் மாதிரி நடிக்க தெரியுமா, கமலஹாசன் மாதிரி பாட்டு பாட தெரியுமா, அவரை மாதிரி டைரக்ஷன் பண்ண தெரியுமா, அவரை மாதிரி மியூசிக் போட தெரியுமா, ரைட்? ஆனால் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் யாருங்க? ரஜினிகாந்த். என்ன காரணம்? கிடையாது. எல்லா திறமையும் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் இன்னைக்கு இவரை தான் நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே ஒரு காரணம் தாங்க சொல்லலாம், அந்த ஸ்பீடு. அந்த ஸ்பீடு தான் அவரை வந்து உச்சக்கட்டத்தில் கொண்டு போய் நிறுத்தி உச்சக்கட்ட நடிகருங்க பேரை வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி தாங்க வின்னர்லையும் அந்த ஸ்பீடு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்து இன்னைக்கு வெற்றி குவித்து இருக்கும் இவர்களும் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாமா இல்லைங்களா? நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம்.